நண்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல துயரங்களை சந்தித்த போதும் மிகவும் மனம் தளராமல் இருந்திருக்கிறாய். உன்னை போன்றோர் மற்றவர்களுக்கு உதாரணம். எதையும் எதிர்பார்க்காமல் என்னை தேடி நீ இங்கு வந்திருக்கிறாய். நண்பா, நமக்கு கிடைத்த குருதேவரை பார். அவர் காட்டிய பாதையில் செல்வதால் நாம் இந்த நாளிலும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. நான் உன்னை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி இருக்கிறேன். அந்த நாள் வனத்தில் உன்னை நான் சந்திக்க வந்தபொழுது உன்னிடம் பொய் சொன்னேன். அதுவும் நான் எதுவும் உண்ணவில்லை என்று பொய் சொன்னேன். ஆனால் உண்மையில் அன்று நான் அறிவேன் சுதாமா, எல்லாம் எனக்கு தெரியும். அன்று உன்னுடைய நண்பன் பசியோடு தவித்தான். அன்று நீ அவனிடம் பொய் சொல்லியதால் உன் கணக்கில் பாவத்தை சேர்த்து கொண்டாய். இன்று நீ செய்த தவறை உணர்ந்து கொண்டாய். உனது தவறை உணர்ந்த அடுத்த நிமிடமே மன்னிக்கப்பட்டு விட்டாய். என் அருமை நண்பா, நீ என்னை மன்னித்து விட்டாயா? நான் உணரும் முன்பே என்னை நீ மன்னித்து விட்டாயா? உன்னை போன்றவர்களோடு குருகுலத்தில் பயின்றவன் நான் என்பதை நினைக்கையில் மிகவும் பெருமையாக இருக்கிறது. நீ எங்களோடு வேதங்களை படிப்பதற்காக குருகுலத்தில் தங்கியிருந்ததை நான் அறிவேன். மனிதர்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்தில் அதை நீ செய்தாய். என்றுமே நீ ஒரு மகான், என் தெய்வமே, என் கிருஷ்ணா. என் இனிய நண்பா, என் மேல் இவ்வளவு அன்பா? ஆனால் நான் வருந்துகிறேன். காரணம், நீ களைத்திருக்கிறாய். இப்போது படுத்து ஓய்விடு, நாளை பேசலாம். சுதாமா, நீ ஆடு, நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, இதற்கு முன் நான் ஆடியதே கிடையாது. ஆடுவது என்றால் எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் என்ன, இப்பொழுது ஆடு, வேண்டி கேட்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா, உனக்கே தெரியும் நான் பலவீனமானவன். இவ்வாறான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எதுவும் என் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததே கிடையாது. சுதாமா, என் நண்பா, உன்னுடைய துயரங்கள் இன்றோடு முடிவடைந்தது. இதோடு அனைத்தையும் மறந்துவிடு. அனைத்தையும் மறந்து நன்றாக படுத்து ஓய்விடு சுதாமா. சுதாமா, என் அருமை நண்பனே. பலராமா, எப்படி இருக்கிறாய்? எதற்காக தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறாய்? முதலில் எழுந்திரு, எழுந்து படுக்கையில் உறங்கு. இதுவே எனக்கு போதுமானது நண்பா. பலராமா, எனக்கு எந்த விதமான ஆடம்பர வாழ்க்கையும் தேவையில்லை. ஆச்சரியமாக உள்ளது, வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னிடம் உள்ள அனைத்து சுகங்களையும் கொடுக்க விரும்புகிறேன். நான் அனைத்து சுகங்களோடு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அவன் எதுவும் இல்லாமல் இவ்வுலகத்தில் வாழ்ந்தும் மகிழ்ச்சியாக உள்ளான். அனைத்தையும் அவனுக்கு கொடுக்க தயார். ஆனால் அவன் நிச்சயம் மறுப்பான். அவனுக்கு ஏன் சுகங்களை தனியாக தருகிறாய்? அவன் வாழும் இடத்தையே செழிப்பாக்கிவிடு. இவ்வாறு அவன் அனுமதி இல்லாமலே அவனுக்கு உதவலாம். நல்லது, நீ சொன்ன இந்த யோசனை நன்றாக தான் இருக்கிறது பலராமா. ஸ்ரீ கிருஷ்ணா, நான் திரும்பிச் செல்லும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் சொல்கிறேன், நான் செய்த தவறை நீ மன்னித்து விட வேண்டும். நண்பா, உன் மனதில் உள்ள இன்பத்தை வெளிப்படுத்த உன் மனம் துடிப்பது தெரிகிறது. நீ என் மிகப்பெரிய பக்தன் என்று எனக்கு தெரியும். உன்னிடம் ஒன்று கேட்கவா? என்னை சந்திக்க வந்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? ஆம் கிருஷ்ணா, எனது உள்நோக்கமே உன்னை பார்ப்பதுதான். ஆம், உன்னை நான் பார்த்து விட்டேன். மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அதுவே போதும். இப்போது நான் சென்று வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது தேவையா? என் வாழ்க்கைக்கு எதுவும் தேவையில்லை. நீ என்னுடன் இருக்கையில் எனக்கு வேறு என்னதான் தேவைப்படும்? அதனால் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. எனக்கு ஒரு உண்மையான நண்பனாய் நீ இருக்கிறாய். உன் அன்பையும் நட்பையும் பெற்றவன் நான். அதுவே எனக்கு போதும். நான் உன்னை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். என்னை நீ நினைக்கும் போதெல்லாம் என் அருள் உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். என் அருமை நண்பா கிருஷ்ணா, இதற்கு மேல் எனக்கு வேறென்ன வேண்டும்? உன்னால் எல்லா விதத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். உன்னிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உள்ளது. என்றும் என் மனதில் நீ குடிகொண்டிரு, அது போதும். உன் பக்திதான் என் உயிர் மூச்சு.
அதனால் எவராலும் நம்மை பிரிக்க முடியாது. எல்லா நேரமும் உன் பக்தியால் என்னை சிறைப்பிடித்திருக்கிறாய். என் மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறது. இப்போது எனக்கு அனுமதி கொடு. நான் என் ஊருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். என்னை விட்டு பிரிய வேண்டும் என்றால் நீ செல்லலாம். எதற்காக அப்படியெல்லாம் பேசுகிறாய் கிருஷ்ணா? உன்னை விட்டு பிரிந்து போக மனம் வரவில்லை. என் மனைவியும் குழந்தைகளும் என் வரவுக்காக அங்கே காத்திருப்பார்கள். நீ உடனே புறப்பட்டு செல். எல்லாம் சரியாகிவிடும் நண்பா. சுதாமா வீடு திரும்புகிறார். ஆனந்தமாய் அவர் நடந்தார். அவர் மனம் முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இருந்த நேரம்தான் நினைவில் இருந்தது. ஆனால் அவர் ஊருக்கு திரும்பிய போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அனைத்துமே அவரது பக்திக்கு கிடைத்த பலன்தான். சுதாமா எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அவரது மனதில் பக்தி இருந்தது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்ததோ? மன்னிக்க வேண்டும். இந்த அழகான இடத்தின் பெயர் என்ன? இதன் பெயர் சுதாமாபுரி. இந்த அழகான ஊரை ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்கியுள்ளார். இது சுதாமாவின் ராஜ்யம். என்ன, நீ என்ன கூறுகிறாய்? நான் தான் சுதாமா. நான் தான் சுதாமா. வர வேண்டும் மன்னரே. உங்கள் ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். வந்து அரச சிம்மாசனத்தில் அமரவும். இவை அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மேல் காட்டிய கருணையின் பலன்தான். நான் அவருக்கு ஒரு பிடி அவலைத்தான் அன்போடு கொடுத்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஒரு மாபெரும் ராஜ்யத்தையே அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். என்னை அரசனாகவும் ஆக்கிவிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணா, அனைவரது ஆசைகளையும் நீ நிறைவேற்றிவிட்டாய். என் மனைவி ஆடம்பர பொருட்களுக்கு ஆசைப்பட்டாள். நீ அவளது ஆசையை நிறைவேற்றினாய். எனக்கு ஆத்ம சாந்திதான் வேண்டும். உன் அருள் வேண்டும். உன் அன்பு வேண்டும். உன் கிருபை வேண்டும். நீ என்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிவிட்டாய். என்னை உன் பார்வையிலிருந்து ஒருபோதும் விலக்கிவிடாதே. என்னை உன் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்து விடாதே. என்றென்றும் ஒரு நல்ல உள்ளத்துடன் நான் எப்போதும் இருக்க வேண்டும். அது ஒன்றே எனக்கு போதுமானது. நட்பு மிகவும் வினோதமானது. அதற்கு மனதின் பாஷைகள் தான் புரிய வரும். வார்த்தைகள் அதற்கு புரியாது. அனைத்தையும் மனதால் பகிர்ந்து கொள்வதால் நட்பு வளர்கிறது. உண்மையான நட்பு எதையும் எதிர்பார்க்காது, விவாதம் செய்யாது, பிரிந்து போகாது. சுதாமாவின் இந்த காவியம் நட்பின் இலக்கணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. நட்பு அது மனதால் உருவாவது.